வணக்கம். உங்கள் சுஜி பூங்கவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அத்தோ தட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அத்தோ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தட்டை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ரொம்பவே செம்ம சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை கடையில் கூட நம்ம வாங்கிக்கலாம், ஆனால் வீட்டில் செய்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். தட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் கிட்டத்தட்ட நான் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு வந்து இடியாப்ப மாவு நான் எடுத்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இது. கரண்டியால் மூணு கரண்டி நான் எடுத்துக்கிறேன். இடியாப்ப மாவு தான் எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் இடியாப்ப மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, சூப்பராகவே இருக்கும். அரைச்ச விழுதை வந்து மூணு கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து மிக்சியில் அரைச்ச விழுதை வந்து நம்ம அந்த மாவோட நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கடலப்பருப்பு ஊற வச்ச கடலப்பருப்பில் கொஞ்சமாக எடுத்து அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை பதத்துக்கு வந்து தண்ணியை நம்ம கரைச்சிக்கணும். அத்தோ தட்டைக்கு வந்து தண்ணி பதத்தில் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும், அதனால் தண்ணி பதத்துக்கு நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட காரம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வரமிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி கூட இதை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கூட டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கொண்டுட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் மூணு கரண்டி கிட்டத்தட்ட மூணு கரண்டி கிட்ட நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா வெந்து மேலே வரும். நீங்கள் திருப்பி போட தேவையில்லை, இது வந்து திருப்பி போடவே கூடாது. இந்த அத்தோ தட்டை அப்படியே மேலே வெந்து மேலே வர்ற நேரத்தில் நம்ம இதை வந்து எடுத்துடணும். அதே மாதிரி எல்லா மாவுமே நான் சுட்டு எடுத்துடுறேன். எல்லா மாவுமே ரெடி ஆகிடுது. ஓகே, சூப்பராக செம்ம சூப்பராக அத்தோ தட்டை வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாவை வந்து நம்ம ஊற்றிட்டு திருப்பி விடலாம் கூடாது, அப்படியே தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இந்த தட்டை செம்ம சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். வெந்து மேலே வரப்போ நல்லா நமக்கு வந்து மொறுமொறுப்பு நல்லா கொடுக்கும். இது வந்து கடையிலையும் விற்கிறாங்க. இதை வாங்கி கூட நம்ம வந்து நம்மளால் செய்ய முடியலன்னா வாங்கி கூட நம்ம அத்தோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக அருமையாக நான் அத்தோ தட்டை ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.